கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. அருமையாக இருந்துச்சு. தலைவர் வந்து இந்த அளவுக்கு வேற லெவலில் நடிச்சிருக்கிறாரு. வயசு வித்தியாசங்கிறது தலைவருக்கு எதுவுமே கிடையாது. சூப்பராக இருக்கு. தீம் மியூசிக் பட்டையை கலப்பது எந்த ஒன்றுமே இல்லை, எல்லாம் எனர்ஜியாக இருக்கு, சூப்பராக இருக்கு. விஷ்பு மீனா எல்லாமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே அருமையாக இருந்துச்சு. எல்லாமே அஞ்சு பாசம்னா இதுதான் பாசம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடி, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சென்டிமெண்ட், பயங்கர சென்டிமெண்ட். படம் மாஸ் தர்பாக்கு அப்புறம் அனத்த படம் மாஸ் அவனுக்கு கதையும் கிடையாது தடையும் கிடையாது. பாசத்தை ரொம்ப சூப்பரா எடுத்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப சிறப்பா இருக்கும். பாட்டு வேற லெவல். வேற தீபாவளி அண்ணா தீபாவளி தான் செம்ம படம். எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வேற லெவல் ப்ரோ. இந்த வேற லெவல் வேற லெவல் சொல்றாங்களே, இந்த படம் தான் வேற லெவல். கல்கத்தாவுக்கே காப்பு கட்டிட்ட எங்க ஊரு மதுரை வீர சாமிக்கு வந்து நேர்ந்து விட்டுட்டு மாவட்ட சார்பில் கிட்டத்தட்ட இதோட 41 வருஷமா நலத்திட்டம் வழங்கிட்டு இருக்கோம். அந்த பெருமை ரஜினிகாந்துக்கு தான் சேரும், எங்களுக்கு சேராது. ஏன்னா அவரு சொல்லித்தான் இந்த வழிகாட்டல் போல செஞ்சிட்டு இருக்கோம். இப்ப எனக்கு 62 வயசு ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் நாம் தலைவரா இருக்கேன். நம்ம தலைவர் எப்படியோ அதே வழி தான். படம் பார்த்தா கிளம்புறது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குது. படம் என்ன ஃபேமிலி சென்டிமெண்ட் பக்காவா இருக்குது. குடும்பத்தோட பாக்குறதுக்கு சிறந்த பார்க்கலாம். குடும்பத்தோட பாக்குறதுக்கு தரமான படம்.
தலைவர் வந்து முன்னாடி வந்து எல்லா படத்தை விட படம் வர வர அடுத்தடுத்து படம் வர வர ரொம்ப மெருகேறிட்டு வர்றாரு. வழக்கம் போல ஸ்கிரீன்ல நம்ம தலைவர் பார்க்கும்போது தலைவரை மட்டும் தான் பார்ப்போம். தலைவர் பார்க்கும் போது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அவ்வளவு அழகா இருக்காரு. கதை எப்படி போகுது அப்படிங்கறத தாண்டி வந்து தலைவர் மேலதான் ஆர்வம். ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்காரு. படம் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாப் ஸ்லோவா போச்சு, செகண்ட் ஹாப் நல்லா போச்சு. நிறைய சென்டிமெண்ட் இருந்தது. மத்த படமா இல்ல, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. எல்லாம் ஃபேமிலியான படம் பார்க்கலாம். காமெடி எல்லாம் சூப்பரா இருந்தது. சூரி காமெடி, ரஜினி காமெடி தான் பண்ணும். இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக வந்து பெரிய லெவலில் வந்து போகும்னு நம்புகிறோம். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணில் தண்ணி வந்துடும். சாதாரண ஒரு எமோஷனல் இல்லாமல் ரஜினி ரசிகன் கண்ணில் எப்பயுமே வந்து தண்ணி வரும். கொஞ்சம் ரொம்ப கருணை இறக்கம் இல்லாமல் ரஜினி ரசிகன் இருக்கும். இந்த படம் வந்து பார்க்குற ஒவ்வொருத்தரும் அழுதான் வெளிவர முடியாது. தங்கச்சி அண்ணன் நினைச்சாமா? ஃபேமிலியோட பாக்குறதுக்கு சூப்பரான படம். தீபாவளிக்கு வந்திருக்கிறது சந்தோஷம். தலைவர் படம் சிவா வந்து இன்னொரு படம் இதே மாதிரி ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தலைவர் வச்சு எடுக்கணும். அதுவும் நல்லா சக்சஸ் ஆகணும். எல்லாத்துக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். தலைவருக்கு தீபாவளி வாழ்த்துக்கள். படம் பக்கா மாஸ் பிளஸ் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். அண்ணன் தங்கச்சி ரெண்டு மீட்டர் சமா. அப்புறம் வழக்கமாக போகிற அதே சூப்பர் ஸ்டார் டைலர் கார்டு தான் போட்டாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக நம்ம பழைய தலைவர் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. சிவாஜி த பாஸ் அந்த ஸ்டைலில் வந்து பண்ண மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி பண்ணியிருக்காரு. செகண்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸாக இருக்குது. நல்லாயிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக படம் பார்ப்பாங்க. ஸோ சம ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நம்புறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜி வந்து இதில் தான் எடுத்து காமிச்சிருக்காங்க. ஆள் குதிக்கிறாரு, ஆடுறாரு, ஓடுறாரு, ஜம்ப் பண்ணுறாரு, வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது. சேர்ந்து பார்த்தமா இருந்தது. தலைவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரிக்காக வந்து நாங்க ரசிக்கல அப்படி சொல்லவே முடியாது. ஜினி வந்து தலைவர் வந்து நம்ம அரசியலுக்கு வந்தாலும் சரி வரலினாலும் சரி அவரை வந்து ரசிக்கிற ஒரு கூட்டம் அது நாங்க தான். தலைவரோட தீவிர ரசிகர்கள். அது ஒரு ஒரு அப்பார்ட் ஃப்ரம் தட் மக்களுக்கு எதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சாரு. அது கால சூழ்நிலையில அவரால் முடியல. இது வந்து மக்களுக்கு தான் வந்து இழப்பே தவிர தலைவருக்கு இழப்பா நான் நினைக்கல. இன்னுமே சொல்ல போனா சில நேரங்களில் தோணும் போது எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா தலைவர் உடம்பு நல்லா இருக்கணும், அவரு வந்து ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கறது தான் உண்மையிலுமே நினைக்கிறது. ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து அவரால் அதை செய்ய முடியல. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. உண்மையிலுமே ஒரு மிக தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னு கூட சில நேரங்களில் எங்களுக்கு தோணுது. தலைவர் வந்து அவரோட உடம்பு அவரோட ஹெல்த்து தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது வந்து கால சூழ்நிலை அது வந்து நடக்கலை அவ்வளோதான். ஆனால் வந்தால் எல்லாத்துக்குமே நல்லது. 72-71 வயசு ஆச்சு தலைவருக்கு. தலைவர் வயசெல்லாம் வந்து அவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் பாருங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் தலைவரோட எவ்வளோ எனர்ஜி. எனர்ஜிலாம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் ஹீரோக்கள்லாம் செய்வாங்களே எனக்கு தெரியல. பட் அந்த அளவுக்கு அவ்வளோ எனர்ஜி. 16 வயசு மிகப்பெரிய தீவிர ரஜினி ரசிகன். அந்த மாதிரி வந்து இனி அடுத்து வரவங்க கூட வந்து ரஜினி ரசிப்பாங்க. அப்பயுமே அவர் ஹீரோவாக நடிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நடிச்சு பெரிய சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு. ஆமா, 100 ஆண்டு நிச்சயம் வந்து வாழணும். இந்த அரசியல் இரசியல் அரசியல் அது ஒரு பக்கம் நடந்தா சந்தோஷம். பாட்டு கீட்டு எல்லாமே நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் நல்லா எமோஷனலாக பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் எமோஷனலாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்துட்டு. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. சமயம் இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளம்பி வருவாங்க. அடுத்த ஒரு 1 மந்த்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி ஆடியன்ஸ் கிளம்பி வருவாங்க. ஒருத்துக்கு சமயம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சென்டிமெண்ட் தான் படம் பிச்சுக்கு போகுது. தாய் குழந்தைகள் அத்தனை பேரும் நமக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அல்டிமேட் நான் தலைவர் தலைவர் மாதிரி காமிச்சிருக்காங்க. வேற லெவலு எத்தனை டைம் நான் பார்க்கலாம். ஃபைட்லாம் அல்டிமேட் தரமாக இருந்துச்சு. கலை
மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.